दिशा नगर तक आंद्र वड तम कड़ी पे कड़ कारण तिरुवल्लूर चेन्नई कांजीपुरम सेंगलपट्टु विळुप्पुरम करयोर पुदिगलिल तरैकाट्रु 40-45 किलोमीटर वेगत्तिल वीसकूडुम कडंद 24 मणि नेरत्तिल परवलाग मळै पेय्तुल्लदु अधिकपक्षमाग ताम्बरत्तिल 23 सेंटीमीटरुम शोळमरत्तिल 22 सेंटीमीटरुम पदिवागियुल्लदु कडंद 24 मणि नेरत्तिल तमिळ्मुट्टु पुदुवैयिल अधि கனமழை 3 இடங்களிலும் மிக கனமழை 23 இடங்களிலும் கனமழை 21 இடங்களிலும் பதிவாகியுள்ளது. மழை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தர்மபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பிற வடமாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமழை பெய்யக்கூடும். தென் மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை 12 நவம்பர் மாதம் நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். பிற மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் அதி கனமழையாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் தமிழக கடற்கரை தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 40 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 26 சென்டிமீட்டர். இது 54% இயல்பை விட அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழை அளவு 74 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 42 சென்டிமீட்டர். இது 77% அதிகம். தற்போதைய நிலையில் இல்லை. கரை கடக்கும் பொழுது கூட இப்பொழுது நிலையில் நம்ம வந்து டிப்ரெஷனாக தான் இருக்கும். இருக்கிறது. இன்று அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்கு கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதனுடைய காலம் வந்து இன்று மாலை பகுதிகளில் கறக்கக்கூடியது இருக்குது. 21 கிலோமீட்டர் வேகத்திலும் காலையில் வந்து 27 கிலோமீட்டர் வேகத்திலும் வந்துட்டு இருந்தது. அதனுடைய நகர்வு வேகம், அதனுடைய காற்று வேகம் கிடையாது, நகர்ந்தது. ஓகே, அதே அந்த இதுக்கு தான் 21 கிலோமீட்டர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை பகுதியில் சென்னைக்கு அருகில் இன்று மாலை கடந்து செல்லக்கூடும். இதன் காரணமாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கரையோர பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தாம்பரத்தில் 23 சென்டிமீட்டரும் சோழவரத்தில் 22 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதி கனமழை 3 இடங்களிலும் மிக கனமழை 23 இடங்களிலும் கனமழை 21 இடங்களிலும் பதிவாகியுள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தர்மபுரி, ஈரோடு,
கிருஷ்ணகிரி சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். பிற வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். நாளை 12ஆம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் கனமுதல் மிக மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் அதிக கனமழையாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் வட தமிழக கடலோரப் பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் தமிழக கடற்கரை பகுதி தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த 1 அக்டோபர் முதல் இன்று வரையான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 40 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 26 சென்டிமீட்டர். இது 54% இயல்பை விட அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழையின் தற்போதைய நிலவரம் பதிவான மழையின் அளவு 74 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 42 சென்டிமீட்டர். இது 77% அதிகம். 77 தாம்பரம் சோழவரம் எண்ணூர்